ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோராபி ட்ராமாஸ். நாம் இன்றைக்கி ஓமே கோஸ்டர்ஸ் அப்படின்ற ட்ராமாவோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கோஸ்ட் ஹீரோயினுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஓரளவுக்கு அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தது, அவங்க அப்பா இருக்கிறது, அவங்களுக்கு தம்பி இருக்கிறது, அவங்க குக்காக இருந்தது சொல்லிட்டு எல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. கட் பண்ணுங்கிறது எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. நம்ம கோஸ்ட் ஹீரோயின், அவங்க அப்பா, அவங்க தம்பி எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் இருமா, நான் போய் நான் படுக்க வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போ தான் அவங்க ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. எப்படி இருந்த ரெஸ்டாரண்ட்டு, எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. சரி, அதுக்கு மேலே அவங்களால அங்கே இருக்க முடியல, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் அவங்க இருங்கிறங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற க்ளவுஸை கட்டி வச்சுட்டு டாக்ஸிக்கு மணி கொடுக்குறாரு. அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க, அந்த க்ளவுஸில் வந்து ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் பேண்ட்லாம் போட்டு போட்டிருக்காருன்னு. சரி, இல்லை மணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் வெளியே வந்து பார்க்குறாங்க, இடத்த சுற்றி பார்க்குறாங்க. ஓ, இதுதான் நான் இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அங்கே வந்து பக்கத்தில் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, போய் பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, என்ன அவங்க வந்து அவங்க தான் எப்பவுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு லஞ்ச் கொண்டு போவாங்க. அவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர் மேலே ஒன் சைட் லெவலில் இருந்தாங்க. அவர் பேர் வந்து சோய், போலீஸ் ஆஃபீஸர் சோய் மேலே வந்து ஒன் சைட் லெவலில் இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க கொடுத்துட்டு ஒரே ஹாப்பியாக வருவாங்க, ஒரே சந்தோஷம் தான் அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அப்புறம் அவங்க நினச்சிப்பாங்க, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது, போலீஸ் ஆஃபீஸர் அப்படி தான் இருக்காரு, எங்கள் அப்பா இருக்காங்க, என் தம்பி இருக்கான், எல்லாம் எங்கள் ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாமே பழைய மாதிரி தான் இருக்குது, நான் மட்டும்தான் அதெல்லாம் மிஸ் ஆகிறேன், நான் ஏன் எவ்வளோ அழகான மெமரிஸ்லாம் விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஆனால் அந்த ஒரு விஷயத்தை தவிர நான் எப்படி இறங்க அப்படின்றது மட்டும் தவிர மற்றது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்படி நடந்து போகிறாங்க. பின்னாடி இவர் வந்து பார்த்துட்ருக்காரு, இவங்க இங்கே வந்து நீ பண்ணின்னு பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அப்பா வந்து டிவி பார்த்துட்ருக்காரு, பார்க்குறாரு இந்த பொண்ணு, ஓ இந்த ஹீரோயின் டிவியில் வர்றதை பார்க்குறாரு. ஓ, இந்த பொண்ணு செஃபா, இந்த பொண்ணு டிவிலலாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்புறம் அதே தான் இங்கேயும் உட்காந்து எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க. சொல்லுவாங்க, நீ ரெண்டு பேர் நல்லா இருக்கீங்களா, இது நல்லா சமைச்சு டிவியில் பார்க்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அப்புறம் ஜூன் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தான் ஜூன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுத்த க்ளவுஸு ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே இந்த மாதிரி அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. எஸ்கேப் என்ன பண்ணுவாங்க, அந்த க்ளவுஸ் எடுத்துகிட்டு போய் மண்ணால் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருவாங்க. இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்குது, சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எங்களுக்கு நாங்கள் டிவி ஷோவில் கலந்துக்கிட்டோம், அது வந்து எங்களுக்கு சாம்பிளாக கொடுத்தாங்க யூஸ் பண்ணி சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்வார். என்னோட க்ளவுஸில் ஓட்டை இருந்துச்சு, நான் ஏற்கனவே புதுசாக வாங்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் இந்த சாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் எதுவும் நினைக்காமல் இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க அப்பா ஏதோ பண்ணிகிட்டு இருப்பார், இதை டேஸ்ட் பண்ணி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. நான் கிச்சனில் ஒரு வாட்டி போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனில் போய் ஏதோ தேடுறதுக்காக போடுவாங்க, ஒன்றுமே இருக்காதா. அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து சோயா சாஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, எதுவுமே இருக்காது. இது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிற ஃப்ரிட்ஜு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற சோடா வாட்டர் கொண்டு வந்து ஊற்றி கலந்துருவாங்க, இதையும் ஊற்றுற அப்படின்வாரு. இதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள், இதுவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அவரை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஓ நல்லா இருக்கே, ஆமாம் இது என் பொண்ணு பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். பொண்ணு ஹீரோயின், உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் இருக்கா, இப்போ ரொம்ப தூரம் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். என் பேர் என்ன ஆபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி, அப்புறம் ஒரு நிமிஷம் இரு நான் குடிக்க எதுவுமே இல்லை, நான் உனக்கு இன்னும் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். இல்லை இல்லை அவங்க வேண்டான்வாங்க, இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ரூமில் போய் பார்ப்பாங்க. அப்படியே எல்லாம் ஒரே மாதிரி அப்படின்னு, இன்னும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குமா அவங்க நினச்சிப்பாங்க. எங்கள் அப்பா இன்னும் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாங்க. அப்புறம் அவங்க பிக்சர் இருக்குமா நினச்சிப்பாங்க, இது யாருக்கு தெரியும், இது என்னோடய லாஸ்ட் பிக்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க டைரி இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தம்பி வந்துடுவான், யார் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாத்ரூம் இருக்குன்னு நினச்சி அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே வெளில வந்து, உங்களுக்கு என்ன கண்ணாக தெரில, ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். உடனே அவங்க நினச்சிப்பாங்க, எப்பவுமே பொழுது போகிற வரைக்கும் தூங்கிட்டு இருப்பான், எனக்கு இன்னும் அதிகமாக எழுந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முறைகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்புறம் அவங்க அப்பா வந்து ரெண்டு பேர்கிட்ட, ஹலோ சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவங்க யார், நான் ஏன் கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஏய், இவங்க ஒன்றும் கஸ்டமர் இல்லை, நேற்று நீ குளிச்சுட்டு விழுந்து கடை போய் விழுந்திருந்த போய் இவங்க தான் உன்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். உடனே, ஆமாம் சூரியன் வந்துச்சு, நானே எழுந்திரிச்சு போகிறேன், அதுக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்.
உடனே அவங்க சொல்லுவாங்க, உன்னை பார்த்தா வேலைக்கு போகிற மாதிரியும் இல்லை, அவங்க அப்பா கூட ரெஸ்டாரண்ட்டில் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வாளா. உடனே அவன் சொல்லுவான், உங்களை பார்த்தா கூட வேலைக்கு போகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உடனே யார் சொன்னா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இப்போ என்ன டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ எனக்கு வேலைக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் டெய்லி என்ன பண்ணுவாங்க, உங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இது வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கோங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க, எங்கள் ஸ்டோரில் நிறைய இருக்குது, எங்ககிட்ட நிறைய இருக்குது, நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெய்லியும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போவாங்க. அப்புறம் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க செஃப் சொல்வார், இதான் ஹீரோ, அந்த கேவியர்கள் கேவியர் வந்து சீ ஃபுட்டு அது இருக்குது இல்லை, அது வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. செஃப் இங்கே கேவியரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நேற்று தான் நாங்கள் பார்த்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் செஃப் டாங்ஜா சொல்வாள், இதை சொல்வாரு, உங்ககிட்ட இதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, நம்ம கிச்சன்லேருந்து நிறைய பொருள் காணாமல் போயிட்டே இருக்கு கொஞ்ச நாளாக, அது வந்து ஸ்மால் அமௌண்ட்டில் இருந்ததுனால நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு கேட்பாரு, ஓ நீங்களும் அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க போல இருக்குது, நீங்கள் நான் நினச்சேன் நீங்கள் ரொம்ப இன்ட்ரவர்ட்டடாக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். இல்லை நான் கொஞ்சம் இன்ட்ரவர்ட்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க நினச்சிப்பாங்க, இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறதும் நல்லது தான், நான் எங்கள் அப்பாவையும் பார்க்க முடியுது, போலீஸ் ஆஃபீஸரையும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேரும் போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், நான் பார்த்துட்டேன் அவர்கூட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக ஹாப்பியாக நடந்துப்பாங்க. அவர் வர சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்றா, உடனே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடும். அவர் என்ன சேஃபாக போக சொல்லியிருக்காரு, பத்திரமாக போக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்த சந்தோஷத்தில் ஒரே ஹாப்பியாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து துள்ளி குதிச்சு ஓடி போயிட்டு இருக்கும்போது நடுவில் அந்த கோஸ்ட் வெளியே வந்துட்டு போவாங்க. அதே ஹாப்பியோடு அப்படியே அவங்க ரெஸ்டாரண்ட்டு போயிட்டுருப்பாங்க. இவங்க அப்பா வந்து இங்கே பார்த்துட்ருப்பாரு, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ பொருள் கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருப்பாரு. அப்போ அவங்க பையன் வந்து கேட்பான், என்னது இவனை போய் போய் இவ்வளோ பொருள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்வார், அந்த அந்த பொண்ணு தான் கொடுத்துட்டு போனான் அவங்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க சொல்லுவாங்க, அவங்க எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோலாம் கொடுத்துட்டு போகிறாங்க, ஏன் அவங்க இவ்வளோ வித்தியாசம் வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு அவங்க நம்ம கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் திட்டுவான். இவங்க போலீஸ் ஆஃபீஸர் பார்த்த ஹாப்பினஸோடு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்களா. வந்து பார்த்தா எங்கள் ஹீரோ எல்லோரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. இவங்க நைஸாக இப்போ எல்லாருக்கூடிய போய் அப்படியே நின்றுப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்வார், உங்களுக்கு ஏதாவது மணி தேவைப்பட்டிருந்தால் கூட நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் ஏதாவது குக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட நான் விட்டுட்டுருப்பேன், ஆனால் இது கேவியர், கேவியர் என்ன இது எடுத்து யூஸ் பண்ணிருக்கீங்க, அது எவ்வளோ விலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருப்பார். உடனே ஹீரோயின், என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டே இருப்பாங்க. அப்போ சொல்லுவார், நம்ம போங்க சொன்ன என்ன தெரியாமல் கேட்டுகிட்டே இருக்கா, ஃபஸ்ட்டு அவளுக்கு என்ன நடந்துச்சு, என்னென்ன தொலைஞ்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். அப்போ சொல்லுவாங்க, டவுன் சொல்ல சொல்லுவார், க்ளவுஸு, சோயா சாஸு, கேவியர் வந்து சீ ஃபுட்டு, அது எல்லாம் தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அப்போ தான் அந்தம்மா, ஐயோ இதெல்லாம் நாம தானே எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ கேட்பார், யார் எடுத்தீங்க, நீங்களாம் முன்னாடி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. சரி ஹீரோயின், நாம தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வருவாங்க. ஆடு தானாக வந்து தலையை கொடுக்கும்ல, அந்த மாதிரி நம்ம சூஷப் சும்மா இல்லாமல், சார் நான் ஏதோ நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ அவர் சொல்வார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கிச்சனில் நடந்தது, தப்பு தான், இதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம், இப்போ நீங்கள் இது யார் தப்புனா கண்டுபிடிக்கலாம், ஆனால் இதனால் வந்து நம்மளோட டீம் ஒர்க் பாதிக்கப்படும், நம்ம டீமோட ஒற்றுமை வந்து பாதிக்கப்படும், அதனால் இந்த ப்ராப்ளமே இதோடு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரா. இப்போ ஹீரோஸும் செஃப் பார்த்து, நீ தானே இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். இல்லை இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இல்லை நீ தானே பண்ண, நீயே தானே பண்ண, நீயே முன் வந்து சொல்கிற, நீயே தானே பண்ண, என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே சோ செஃப் நம்ம செஃப்பை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லுவார், ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நான் டேட் பண்ணுற பொண்ணு இங்கே வந்தா அவளுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து அந்த கேவியர் சீ ஃபுட் எடுத்து சமைச்சேன், நான் வந்து என்னோட திருப்பி வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே ஒரு பயங்கரமாக சத்தம் போட்டு திட்டிடுவார் வெடியெல்லாம் கேட்குற வரைக்கும். உடனே அவர் சோச்சு சொல்லுவார், இல்லை இல்லை என்னை நம்புங்க, நான் சேலரி வந்தவுடனே திருப்பி வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே இவர் திட்டு வரேன், என்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன், சோயா சாஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்வார். இல்லை இல்லை அதெல்லாம் உண்மையில், நான் கேவியர் மட்டும்தான் எடுத்தேன், மற்றதெல்லாம் நான் எதுவுமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே ஹீரோயின் பார்ப்பாங்க, ஐயோ நம்மளால மாட்டிக்கிட்டாரே அப்படின்ட்டு,
நீ நான் என்ன முட்டாளா, நான் நம்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுவார். உடனே சொல்வார், இதை கூட நம்ப மாட்டிங்களா, இதை கூட நம்பலைன்னா நீங்கள் ஏன் என் கூட வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஏன் எங்களை வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூழ்ச்சி கத்துவார். நான் தான் சொல்கிறல, நான் கேவியர் மட்டும்தான் எடுத்தேன், வேறு எதுவுமே நான் எடுக்கலை. நீங்கள் எப்போ இப்படி தான் பண்ணுவீங்க, எல்லார் முன்னாடியும் என்னை மட்டமாக தான் நடத்துவீங்க, எனக்கு ஒன்றும் வேறு எங்கேயும் வேலைக்கு இப்போ வேலை கிடைக்காம நான் ஒன்றும் இங்கே வேலை செஞ்சுட்டு இல்லை, எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ச்சி சொல்லுவார். உடனே அப்போ போக வேண்டியதானே அப்படின்னு சொன்ன நம்ம செஃப் திட்டுவார். நானும் போகிறேன், நான் ஒன்றும் இங்கே இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோ சொல்வார், நானும் ஒன்றும் தடுக்க போகிறது இல்லை, நீ போகிறது இருந்தாப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நிச்சயமாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆப்ரோனை கட்டி போட்டு அங்கேருந்து போயிடுவார். நான் போகிறேன், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அங்கேருந்து போயிடுவார். அப்புறம் நான் அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க, அவர் போகிறாரு பாரு, நிறுத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் ஒன்று தடுத்து நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே போகணும்னு நினச்சா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போகாமல் சொல்வார். அப்புறம் நம்ம ஹீரோயின் பின்னாடியே போவோம், செப் 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 ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு பின்னாடியே போய் சொல்லுவாங்க. சாதாரணமாக எல்லோரும் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் தானே, அதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்படணுமா, நீங்கள் இருங்க நான் வேணா போய் சூச் எஃப் கூட்டிகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அவனை போய் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போவார். ஐயோ ஏன் அப்படி பண்ணுறாங்க, நான் நல்லது செய்வோம்னா ஏன் அப்படி எல்லாம் மாறி மாறி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முட்டிப்பாங்களா. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஹீரோவோட அம்மாவும், இந்த இவங்க வந்து பேய் பிடிக்கிறவங்களே, இவங்க வந்து சாமியார் ஓகேவா, நான் பேய் பிடிக்கிறவங்கன்னு தப்பாக சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கீங்க போல இருக்கு, நிறைய எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த லேடி சொல்லுவாங்க, பேய் பிடிக்கிறவங்க, நான் ஒருத்தவங்க தேடிட்டு இருந்தேன், அதனால தான் என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ, நான் உங்களுக்கு நிறைய சக்தி இருக்குன்னு நினச்சேன், நீங்கள் கூட மற்றவங்களை தேடுறது கஷ்டமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே லேடி சொல்லுவாங்க, நான் தேடுறது மனுஷன் இல்லை, அது ஒரு கூஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா. அப்புறம் எங்கள் ஹீரோ மேலே வந்து நாய்கிட்ட புலம்பிட்டுருப்பார், அவன் தானே தப்பு பண்ணால், அவனை தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டுருப்பார். இந்த நாய் பாட்டினா அமைதியாக தின்னுட்டுருக்குமா. சரி, அப்புறம் அவர் சொல்வார், என்ன சரி விடு, சௌச்சு ஃபுல்லாக கிச்சனே நடக்காதா, போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இங்கே பார்த்தா ஒவ்வொருத்தவங்க நூடுல்ஸ் பிளேட்டு போட்டு டப்புன்னு உடைப்பாங்க. ஏய் ஏன் இப்படி பண்ணீங்க, மெதுவாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரிலாக்ஸாக சொல்லுவார். அவரும் டென்ஷனில் தான் இருப்பார். அப்புறம் என்னென்ன டிஷ் வந்திருக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவார். என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்களா, உடனே அவங்க சொல்லுவாங்க, இதை நான் பண்ண மாட்டேன், சுவிச் ஆஃப் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்வார். செஃப் சொல்வார், யார் எதுவும் சொன்னாலும் எப்போ சொன்னால் இதெல்லாம் சுவிச் ஆஃப் தான் பண்ணுவார், சுவிச் ஆஃப் தான் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்களா. ஹே, எல்லோரும் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லோரும் சுவிச் ஆஃப்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். அப்புறம் வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி, சுவிச் ஆஃப் யாராவது இருக்காங்களா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அர்ஜென்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருப்பாரு. அப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரோட பையன் இருக்கான் இல்லையா, அதான் ஹீர் கோசிரனோட தம்பி, அவன் வந்து இங்கே தானே லோ ஃபங்க்ஷன் டிவியில் வந்தாங்களே, அந்த பொண்ணு இங்கே தான் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோ சொல்லுவார், ஆமாம் அவள் இங்கே தான் வேலை பார்க்குறா அப்படின்ட்டு. உடனே ஒரு அவ்வளோ பெரிய டப்பா, நான் இங்கே தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரோட பையன், இதை வந்து நீங்கள் அந்த லோ ஃபங்க்ஷன் அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துருங்க, அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, நாங்கள் ஒன்றும் பிச்சைக்காரங்க இல்லை, எனக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்றும் அவங்களோட சிம்பத்தியில் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த பொருள் நாங்கள் எதுவுமே டச் பண்ணல, நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிடுவான். உடனே இவர், யார் இவன் என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார். அப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து கேட்பார், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியை திறந்து பார்த்து திருட்டு மொழி முடிப்பாங்களா. உடனே அவர் பாப்பார், உன்னோட ரியாக்ஷன்லேருந்து எனக்கு எல்லாம் புரியுது, நீ தான் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீனுக்கு ஒன்றும் புரியல, நீ தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட பையன் வந்து கொடுத்துட்டு போனால், உனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம், எனக்கு ஒன்றும் புரியல, நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை, அவங்கள பார்த்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதான் நான் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் மாதிரியே இல்லை, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா, ஆனால் அந்த பொண்ணு இறந்துட்டா, அவங்க அப்பா மட்டும்தான் தனியாக அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இருந்தார், அவர் பையனும் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல, அதனால தான் இதெல்லாம் கொண்டு போய் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா. உடனே அவர் கேட்பார், நீ உன் காசில் பண்ணல, எல்லாத்தையும் ஒரு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கொண்டு போய் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு, என்ன பிரச்சனை உனக்கு, நீ என் கண்ணை பார்த்து கூட பேச மாட்டேன், ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கேன், இப்போ மீன்ஸும் வேறு போயிட்டேன், யாரும் சுவிச் எஃப், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்லுவாங்க. அதுதான் அவங்க பின்னாடியே வந்து உங்களை யாரோ ஒருத்தர் அதுக்குள்ளே வேலையை விட்டு தூக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு தலை கை வச்சுட்டு, எனக்கு தலை ஒழிக்குது, உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, இதுக்கு இந்த விஷயத்தை நீ யாருன்னு சொல்லக்கூடாது, ரெண்டு பேருக்கும் இருக்கட்டும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே கேட்பாங்க, இப்போ சுவிச் ஆஃப் என்ன, அதான் நான் சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல வேலையை பார்த்துட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி சாரி செஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் வந்து கார் தொடச்சிட்டு இருப்பாரா, டக்குனு கார் கண்ணாடி இறங்கும், அவர் பெட்ரோல் பங்க் நடத்திட்டு இருப்பார், கார் கண்ணாடி இறங்கின உடனே அது யாருன்னு பார்த்தா அந்த காரில் இருக்கிறத வேறு யாரும் இல்லை, நம்ம செஃப் தான்,
சரி, இருந்தாலும் அவர் காரை தொடச்சிட்டே இருப்பார். உடனே அவர் கேட்பார், நீ வந்து இவ்வளோ சீன் போட்டு வந்ததுக்கு இங்கே பெட்ரோல் பங்கில் வேலை செய்யறதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்புறம் அவர் தொடச்சிட்டு இருப்பார். அவர் திட்டு உடனே கத்துவார், காரில் ஏறாமல் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துவார். உடனே அவர் அந்த துணி தூக்கி போட்டு காரில் ஏறி உட்காந்துப்பார். ஏறி உட்காந்துட்டு சாரி 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 சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். உடனே செஃப் கேட்பார், நீ என்னமோ என்னை இதுக்கு மேலே பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சீன் போட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இல்லை இல்லை அவ்வளோலாம் இல்லை, நானே உன்னை பார்க்கலான்னு தான் நடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூ செஃப் சொல்வார். சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போ ரெஸ்டாரண்ட்டு போவாங்க. ரெஸ்டாரண்ட்டு கொண்டு போய் நிப்பாட்டுவார். ஷூ மீன்ஸும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்க தங்கச்சியும், சரி ஹீரோவோட தங்கச்சியும் கை தட்டி இருப்பாங்க. ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் நம்ம இன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டை மறந்துடுவோம், அதை மறந்துட்டு நார்மலாக இருக்கலாம், அது ஒன்றும் நல்ல இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். சரி ஓகே, நான் தான் உங்களை யாருக்கும் சரியாக கண்டுக்கல போல இருக்குது, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, என்னாமல் வர டீம் டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். சரி எங்கே போகலாம், என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளுடைய சூச்சர் சொல்வார், சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி ஓகே, சிக்கனையும் சாப்பிட்லாம், எல்லோரும் ரெடியாக இருங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஃப் சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் ஹீரோயின் அவங்க தங்கச்சியும் எஸ் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்க. அப்புறமா மீன்ஸ் வேறு நம்ம சூச்சர் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார், நீங்கள் எல்லோரும் கவலைப்படுங்க நான் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வந்துட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் எல்லோரும் ரெடியாக நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். யாராவது வராமல் என்னை கால் டென்ஷன் படுத்துவீங்களா, என் மேலே கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதெல்லாம் இல்லை செஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடிலேருந்து சொல்லுவாங்க. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவாங்க. அப்புறம் ஹீரோவும் தங்கச்சியும் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புவாங்க. சரி நீங்கள் வரையே என் கூட ட்ரிங்க்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக எல்லோரும் ரெடி ஆவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாகி வருவாங்க. அப்பான்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து அந்த லேடிஸ் இருக்காங்க, லேடிஸ் அம்மையார், அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க பையனுக்கு, ஓகே பையனை குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லோரும் அப்படி பார்த்தோன்னு இந்த அம்மா போய் ஒழிஞ்சிப்பாங்க, ஐயோ இந்த லேடி திரும்பி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க சியோல்லியே, அவங்க உன்ன பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் டீமாக சேர்ந்து எல்லோரும் டின்னருக்கு வெளியே போயிட்டுருக்கோம், இப்போ வந்திருக்கீங்க, அப்புறம் எல்லோரையும் நீங்கள் வெளில போய் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் எல்லோரும் வெளில போவாங்க. அப்போ கரெக்டாக இந்த அம்மாவும் போவாங்களா, உடனே கூடுவாங்க. ஏய் நீ தானே பொண்ணு, அன்னைக்கு ஹலோ கூட சொல்லாமல் ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ கூப்பிட்டாங்களே அவன் சொல்லி டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆவாங்க. அப்போ அந்த லேடி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் போக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. சரி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, சூட தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போவாங்க. அப்புறம் அந்த லேடி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்ப்பாங்களாம், சொல்லுவாங்க இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, எனக்கு ரொம்ப ஃபீலிங் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, ஓ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, உன் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, நான் குளிச்சிருந்தா கூட உன் மேலேருந்து வர்றது அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு இப்போ உன்னை சுற்றி நிறைய கோஸ்ட்டாக சுற்றுமே அப்படின்னு சொல்லுவாங்களா, அவன் சொல்லுவான் எனக்கு இந்த கோஸ்ட் மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்புறம் என்னுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அம்மா கூப்பிடுவாங்க, இல்லை நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து தண்ணி கொடுப்பாங்களா கொண்டு வந்து, உடனே இந்த லேடி வெயிட் ஒரு நிமிஷம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா டக்குன்னு பயந்துடுவாங்க, அப்பாடா விட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. அப்புறம் என்ன ஒரே எல்லாம் குடிதான் குடிச்சிட்டு ஒரே ஆட்டோமோ டீம் டீம் டின்னர் சொல்லிட்டு உட்காந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சூச்சர் சொல்வார், ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்து என்னை வந்து கூப்பிட்டதுக்கு, நான் ஃபுல்லாக யோசிச்சிருந்தேன் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் முக்கியம், அந்த கேவியர் எடுத்தது மட்டும்தான் மாற்ற எதுவுமே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவன் ஒன்று ஐயோ இவன் எல்லாத்தையும் விளையாடாமல் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ரூட்டை பார்த்ததுக்காக ஓகே எல்லோரும் சியர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சியர்ஸ் பண்ணி எல்லோரும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த அம்மா குளிச்சுட்டு படிக்கிறதுல இறங்கி தள்ளாடி நடந்துட்டு இருப்பாங்களா, அப்போ ஹீரோவும் நடந்து வந்துட்டுருப்பாரு. உடனே இப்போ அவர் மேலே போய் ஒட்டிப்பாங்களா, ஏ நீ குடிச்சிருக்கே, நீ ஓவராக குடிச்சிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த அம்மா இல்லையே நான் ரொம்ப குடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ ரொம்ப வித்தியாசம் நடந்துட்டுருக்கே இப்போலாம், உன்னை யார் இவ்வளோ குடிக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹீரோவே ஃப்ளோட் பண்ண செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கால் வருமா, அவர் அங்கேருந்து தள்ளி விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். யார் கால் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் ஃப்ரெண்டு இருக்காங்க சோயங்க, அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்ருக்கும், அதனால சரி ஹெல்ப் கேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருப்பாங்க. அவர் உடனே உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி அந்த கேட்பார். சரியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே குடிச்சிட்டு ஒரே ஆட்டம் தான்,
இவரு புலம்பிட்டு இருப்பாரு சூர்யா உட்காந்துட்டு. நீங்கள் என்ன நினச்சிங்க மற்ற பிளேஸில் என்ன யாரும் கூப்பிடலாம் நினச்சிட்டு இருந்தீங்களா, எனக்கு நிறைய ஹவர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் தான் அவங்க எல்லாரையும் மறந்துடுங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே எல்லாம் சொல்லுவேன், நான் எல்லாரையும் உங்களை எப்போ தன் மனசுலேயே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எல்லாம் சொல்லுவாங்க எப்படி போய் சொல்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் சொல்வார், நான் வந்து உங்கள் கூடவே தான் இருக்க போகிறேன், என்ன ஆனாலும் இனிமேல் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். உடனே ஜூன் சொல்லுவான், பாங்ஸ் வந்து நான் செஃப் கிட்டே பேசி உங்களை திருப்பி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க. உடனே ஒரு பாங்ஸ் தான் கைப்பிடிச்சிட்டு, தேங்க்யூ ஸோ மச் பாங்ஸ், நான் நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகே இனிமேல் நீ என்னை வந்து அண்ணான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். என்னது அண்ணாவா, நான் நாம் ரெண்டு பேர் நாம் எல்லாருமே இனிமேல் ஃபேமிலி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏய் சப்போஸ் பண்ணுவேன் எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, ஏய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் போட்டுருப்பாங்களே. அப்புறம் எல்லாம் குளிச்சுட்டு ரோட்டில் தள்ளாடி நடந்து வரோம், 5 பேரும் ஒன்றா சேர்ந்து நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக இவர் இருக்காருலையே அவங்க அப்பா கிட்டே போய் நிற்பாங்க, நீ நல்ல வேலை நசிக்கிறவங்க இல்லை நீங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் கேட்பார், என்ன ஓ குடிச்சிருக்கீங்க போல இருக்கு, ஓவரா குடிச்சிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமா நாங்க ஸ்டாஃப்லாம் சேர்ந்துட்டு போனோம், அது எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு, அதனால உங்களுக்கு ஒரு ரீசன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவார், நீங்க ஏன் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தீங்க அப்படி ஹீரோயின் கேட்பாங்க. நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சாரி நான் கொடுக்கலமா, என் பையன் தான் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரி அப்புறம் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, இப்போ நான் வெளில போகிறேன், நானும் என் பையனை சேர்ந்து டின்னருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி எங்கே போகிறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லை இல்லைம்மா, என் பையன் யார் புதுசாக யாருக்கிட்ட உட்காந்து சாப்பிட மாட்டான், நானும் அவனு மட்டும்தான் போவோம், நான் நெக்ஸ்ட் டைம் அடுத்த வாட்டி இவன் கூட சேர்ந்து சோஜோ குடிக்கிறேன், சோஜோ குடிக்கிறேன், சோஜோ ட்ரிங்க் பேர் சோஜோ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவங்க உடனே அப்செட் ஆகிடுவாங்க. சரி அப்புறம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதா வேண்டாம்மா, நீ நல்ல எண்ணத்தில் தான் கொடுக்குறான்னு தெரியும், இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம், என் பையனுக்கு பிடிக்கல, மற்றபடி நீ எப்போ வேணாலும் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போகிறேன் தப்பா நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்புறம் அவங்க டோட்டலாக அப்செட் ஆகிடுவாங்க, புலம்பெரிய நடந்து போயிட்டுருப்பாங்க. ஆமாம் அப்பாவுக்கு தான் என்ன யாரும் தெரியாதுல்ல, அவங்களுக்கு அவங்க பையன்தான் முக்கியம், எங்களுக்குள்ளே ஏன் சேர்ந்து டின்னர் சாப்பிட போகிறாரு, அவன் பையன் கூட தான் சேர்ந்து டின்னர் சாப்பிடுவார் அப்படி இப்படின்னு புலம்பிட்டே அவங்க போலீஸ் ஸ்டேஷன் சைடு வந்துடுவாங்களா. அங்கன்னு பார்த்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க பேர் வந்து யூனி, அவங்களோட சேர்ந்து நின்றுட்டுருப்பாரா, இவர் ஏன் இவங்களோட சேர்ந்து நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒழிஞ்சிப்பாங்க. அப்புறம் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்வார், கூட சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க, சரி நான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் சொல்வார். அப்போ தான் இவங்க ஓ இவங்களோட இவங்களோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிப்பாங்க. அப்புறம் திரும்பவும் அப்செட் ஆகிடுவாங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து வீட்டில் விட வந்திருப்பாரு, அவங்க சொல்லுவாங்க உள்ள வரையா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிளம்பிடுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களா. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் இவர் என்ன பண்ணுவார், அவங்க போன அப்புறம் அவர் எட்டி வந்து பார்த்துட்ருப்பாரு, அவங்க ரூமையே எட்டி பார்த்துட்ருப்பாரு. ஏன்னா அவர் வந்து அவங்க மேலே ஒன் சைட் லெவலில் இருந்தார். அவளை காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்ருப்பாரு, அவங்களும் உட்காந்து படிக்கல தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களே பார்த்து ஒரு சைட் அடிச்சிட்ருப்பாரு. அவர் வந்து அப்போலேருந்தே அவங்க மேலே ரொம்ப லவ்வில் இருந்தார். ஆனால் அப்புறமா தான் தெரிஞ்சுது இவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டே லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன் சைட் லவ் ஆச்சு, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் அதை நினச்சிட்டே மழை நடந்து போயிட்டுருப்பாரு. ஆப்போசிட்டில் இந்த பக்கமும் நம்ம ஹீரோயினும் மழை நினைஞ்சு வந்துட்டுருப்பாங்க, அவங்க ஒரே சோகம் வந்துட்டுருவாங்க, யோசிப்பாங்க. ஆஃபீஸர் வந்து மேரீட் ஆகிடுச்சு, மேரேஜ் ஆகிடுச்சு, அதுவும் யார் கூட யூனியோட. அப்புறம் நான் இறந்துட்டேன், இந்த பாடியே என்னோடது இல்லை, அப்புறம் நான் இது திறந்த 3 வருஷம் ஆகுது, எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறம் ஒரு கண்ணாடியை பார்த்து, ஏன்னா நான் பாங்க சொன்னும் இல்லை ஷேன் சொன்னேமோ இல்லை, நான் வெறும் கோஸ்ட்டு, நான் ஒரு வெர்ஜின் கோஸ்ட்டு, மற்றவங்களோட உடம்புல புகுந்து மற்றவங்களெல்லாம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க. அதுதான் அப்புறம் புலம்பிட்டே அழைச்சிட்டே வந்துட்டுருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா வெளில லக்கேஜ்லாம் வெளியே இருக்கும், என்னோட அண்ணா அவங்க ரெண்டு பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லக்கேஜ்லாம் வெளியே எடுத்து வச்சு வெளியே போக சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்க ஒரு பார்க்கில் உட்காந்து புலம்பிட்டுருப்பாங்க. சரி இதெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் கூட லக்கேஜ்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணோட லக்கேஜில் எதாக இருக்கான்னு பார்த்தா என்ன இந்த பொண்ணுகிட்ட ஒரு கிரெடிட் கார்டு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பாட்டி கால் பண்ணிடுவாங்க. ஹலோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டி, என்ன நீ காலே பண்ணுறது இல்லை, ஏதாவது பிரச்சனையா அப்படி போயிட்டு பிரச்சனை போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி நீ அனுப்பிச்ச மணி பணம் எனக்கு வந்துச்சு, உங்ககிட்டயே நிறைய பணம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீ எதுக்கு அதெல்லாம் பணம் அனுப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லை பாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே பாட்டி கேட்பாங்க, என்ன திடீர்னு ரொம்ப மரியாதையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு,
அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் பேசுகிற மாதிரி தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க பாட்டி ஒரு நிமிஷம் பேசவே மாட்டாங்க, சந்தேகம் வந்துடுவாங்க பாட்டிக்கு. உடனே இவங்க பாட்டி இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு இருப்பாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்பவும் போல் மெழுகுவத்தில் நைட் வச்சு தூங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் கால் பே கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இவ ரொம்ப நல்ல பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்புறம் பேக்கில் வேறு எதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸாக இருக்குமா என்னென்ன பார்த்தா, குட்டி குட்டி மேக்கப் ப்ராடக்ட்ஸ், சாம்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். அப்போ தான் யோசிச்சு பார்ப்பாங்க அவங்க கூட அப்போலாம் குட்டி குட்டி சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் போட்டுப்பாங்களா. ஒன்று யோசிச்சுப்பாங்க, ஹா இவ ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கா, இவ ஏன் இப்படி வாழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே, நம்ம ஒரு தடவை தான் பிறக்க போகிறோம், ஒரு தடவை தான் இறக்க போகிறோம், அதுக்குள்ளே நம்ம லைஃப் நம்ம ஜாலியாக வாழ்ந்துடணும், நல்லா டேட் பண்ணோம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி இப்போ நான் எங்கே போகிறது, இது என்னோடய உடம்பு இல்லை, இந்த பொண்ணோட உடம்பு, எங்கே வேணால் படுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் ரெஸ்டாரண்ட் தான், சரி அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. யாருக்கும் தெரியாமல் நைட் தான் அப்படியே அமைதியாக கதவு டீட்டெயில் லக்கேஜ்லாம் கட்டி வைப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோ வந்து ரெஸ்டாரண்ட் மேலே தான் இருக்கார், ஏன்னா வீடு மேலே தான் இருக்குது, ரெஸ்டாரண்ட் கீழே இருக்குது, ரெண்டு ஜாயிண்ட்டாக தான் இருக்குது. சரி வச்சுட்டு பார்த்துட்டு அங்கேன்னு பார்த்து ஒரு தீய சக்தி அங்கே சுற்றிட்டுருக்கோம். ஏ என்ன இது, ஓ நீ தீய சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னை விட்டுட்டு எனக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது சும்மாவே இருக்காது, நீ எங்கே, நீ வேற எங்கேயே போகக்கூடாது, ஏன் இங்கே இருக்கிற, சரி நீ விட்டு பேசி இருக்கணும்னா நீ இங்கே, ஆனால் என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது சும்மாவே இருக்காது, அவங்க பயமுறுத்துமா, அவங்க நீ ஏன் இப்படி இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, நான் தான் சொல்கிறேன் நான் உன் எதுவும் பண்ண மாட்டேன், என்ன எதுவும் பண்ணாத, நான் மீண்டும் ஒரு உரமாக உட்காந்துக்கிறேன் அப்படின்வாங்க. சரி உனக்கு என்ன சண்டை போடணுமா, சரி ஓகே சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு பெரிய கத்தி வச்சுருப்பாங்களே அந்த பேய் ஓட்டுறதுக்கு, அந்த கத்தி வச்சு அதை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிப்பாங்களா, டக்குன்னு அது மறைஞ்சிருமா, போய் அந்த பாத்திரத்தை மேலே விழுந்துருமா, டக்குன்னு சவுண்டு கேட்டுருமா, ஒன்று இது என்ன பண்ணும், டக்குன்னு அவங்கள தட்டி விட்டுரும், பாத்திரம்லாம் தட்டி விட்டு ஒரே அதிகமாக சவுண்டு கேட்டுருமா, ஐயோ சத்தம் கேட்டால் மேலே தான் ஹீரோ இருக்காரு சத்தம் கேட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு அவர் அங்கேருந்து அவருக்கும் சத்தம் கேட்டோம், டக்குன்னு மேலேருந்து பார்ப்பாரு, ஓ அவள் தான் யோசிப்பார் இந்த சுற்றி இது பெயிலாம் இருக்கும்னு அப்படி சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோட் வருது, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே பாய், தேங்க்யூ.